அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகை உண்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அற்புதமான மூலிகை கிரை தான் அது கீழாநெல்லி கீழா நெல்லியோடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நமது கால்களுக்கு கீழ் வளர்ந்தாலும் நம் தலையை காக்கக்கூடிய மூலிகை பல இருக்குது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே வளர்வதனால் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட அவற்றை நாம் கண்டு கொள்வதே இல்லை சின்ன உடல்நல பாதிப்புகள் என்றாலும் கூட மருத்துவரிடம் நம்ம கட்டாயம் போகிறோம் இந்த பழக்கம் தான் நம்மளிடையே அதிகமாக இருக்குது மிக பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே நம்ம எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகை அப்படின்னு அது இந்த கீழாநெள்ளி அப்படின்னே நாம சொல்லலாம் இந்த இதற்கு அதாவது கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது இது குறுஞ்செடி வகையை சார்ந்தது நீர்நிலைகள் வயல் வரப்புகளில் மற்றும் பால் நிலங்களில் தானாகவே வளரக்கூடியது இதனுடைய இலைகள் புளிய மரத்தின் இலைகள் போலதான் இருக்கும் இரண்டு வரிசைகளை சிறிதாக இருக்கக்கூடியது இதன் இலைகளுக்கு கீழே பூக்களும் காய்களும் அழகாக வரிசையாக இருக்கும் கீழா நெல்லி இலைகள் பில்லா நந்தி என்னும் மூலப்பொருட்கள் இருப்பதனால இதனுடைய இலைகள் கசப்பு சுவை மிகுதியாக இருக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்களில் கீழா நெல்லியும் ஒன்று தான் இலைகளுக்கு கீழே நெல்லிக்காயின் சிறிய வடிவமாக இதன் காய்கள் இருப்பதனால தான் இதை கீழா நெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதே போன்றுதான் இலைகளுக்கு மேலே காயும் இருக்கும் மற்றொரு மூலிகைக்கு பெயர் மேலா நெல்லி அப்படின்னு சொல்றாங்க இதுவும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது அப்படின்னு சித்த மருத்துவத்திலேயும் சொல்லப்படுறாங்க கீழா நெல்லியை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கீழாநெல்லி அதாவது மஞ்சள் காமாலை நோயை சரிசெய்யும் மஞ்சள் காமாலைக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புத மருத்துவ குணம் கொண்ட கீரை அப்படின்னு சொன்னால் இந்த கீழா நெல்லி அப்படின்னே நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு சிறுநீரை பெருக்கும் சக்தியும் அதிகமாக இருக்குது கண் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து கட்டாயம் நம்மை பாதுகாக்கும் தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை கீழா நிச்சயம் இருக்குது இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரி செய்யும் சொறி சிறங்கு போன்ற பிணிகளை போக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொன்னால் கீழாநெள்ளி அப்படின்னே நாம் சொல்லலாம் உடல் சூட்டால் உண்டான கட்டிகள் வீக்கங்கள் ஆகியவற்றை கரைக்கக்கூடிய அற்புத மூலிகை மருந்து கீழாநெல்லி இரத்த சோகையையும் செய்யும் கல்லீரல் பாதிப்பை தடுக்கும் மலட்டுத்தன்மையை போக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி கீழாநெல்லிக்கு அதிகமாக இருக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கீழா அதாவது கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும் அது மட்டுமல்லாமல் கீழா இலையை பறித்து நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான இலையை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் மோருடன் கலந்து நாம் குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை உடனடியாக குணமாகும் அது மட்டுமல்லாமல் ஹைபட்டிஸ் பி மற்றும் சி ஆல் உண்டாகக்கூடிய கல்லீரல் பாதிப்புகளிலிருந்து நம்மை பெரிதும் காக்கக்கூடியது அப்படின்னா நெல்லி தான் உலர்ந்த நெல்லி பொடியை மூன்று வேளையும் உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொள்றதுனால சர்க்கரை நோய் கட்டுக்குள் கட்டாயம் வரும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகளை தடுத்து டாலியாசிஸ் செல்வதிலிருந்து நம்மை காக்கக்கூடியது அப்படின்னா நெல்லி தான் கீழாநெல்லியின் வேரை நன்றாக அரைத்து பசும்பால்ல கலந்து நாம் மூன்று வேளை குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடையும் தொற்று நோய்கள் கட்டாயம் நம்மளை நெருங்கவே நெருங்காது ஒரு டம்ளர் மோரில் ஒரு பிடி கையளவு அரைத்து கீழாநெல்லி இலையை கலந்து காலையில் நாம் குடித்து வந்தால் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் வயிறு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னே நாம் சொல்லலாம் கீழா நெல்லி இரண்டு டீஸ்பூன் கீழாநெல்லி வேர் சீரகம் மற்றும் பசுமால் ஆகியவற்றுடன் நன்றாக அரைத்து வடிகட்டி அந்த சாற்றை நாம் குடித்து வந்தால் தலைவலிக்கு ஒரு நல்ல நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும் கீழாநெல்லி இலையுடன் உப்பு சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் சொரிசிறங்கு ஆகிய நோய்கள் உடனடியாக நீங்கும் கையளவு கீழாநெல்லி இலையை நன்றாக நசிக்க வேண்டும் அதன் பின்னர் மூன்று டம்ளர் தண்ணீரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் நீராக அளவுக்கு சுண்ட காய்க்க வேண்டும் அதன் பின்னர் தான் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளைகள் குடித்து வந்த பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது உடனடியாக நிவாரணம் அடையும் மூலிகை கீரையாக இருக்கக்கூடிய கீழாநெல்லி எந்த விதமான பராமரிப்பும் தாமாகவே வளரக்கூடியது மருத்துவ குணம் கொண்ட கீழா நெல்லி இந்திய வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியவை தான் இந்த கீழாநெல்லி கீரை இலையின் அடிப்பகுதியில் வளரும் கீழாநெல்லிக்கு கீழ்வாய் நெல்லி மற்றும் கீட்டா நெல்லி அப்படிங்கிற பெயரும் இருக்குது கீழா மஞ்சள் காமாலை நோய்க்கு ஒரு அருமருந்து அப்படின்னே நாம் சொல்லலாம் பெரும்பாலான ஆய்வு கூட்டங்களில் கீழா பயன்படுத்தப்பட்டு தான் வருது கீழா நெல்லி இலைகளை பறித்து அதனுடன் எலுமிச்சை சாறு மற்றும் மோர் கலந்து குடித்து வந்தால் மஞ்சள் காமாலைக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னே நாம் சொல்லலாம் கல்லீரல் பிரச்சனையும் சரியாகும் கீழாநெல்லி செடியை காய வைத்து பொடியாக்கி மூன்று வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயோ கட்டுக்குள் வரும் கீழாநெல்லி வேரை அரைத்து பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சியாகும் பொதுவாக கீழாநெல்லி அப்படின்னு சொன்னால் இந்த கீழாநெல்லி கீரையில் கிட்டத்தட்ட அனைத்து சுவைகளும் இருக்குது புளிப்பு துவர்ப்பு கசப்பு இனிப்பு ஆகிய நான்கு சுவைகளிலுமே இந்த கீழாநெல்லி கீரையில் இருக்குது இந்த கீழாநெல்லி கீரையை அரை லிட்டர் தண்ணீரில் நம்ம காய்ச்சி வடிகட்டி தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் சீதபேதி உடனடியாக குறையும் இரத்த சோகையால் இருக்கக்கூடிய உடல் வெளுத்து காணப்படுபவங்க மேகநோயால் அவதிப்படுறவங்க இதை நன்றாக அரைத்து பசுப்பால் தயிரில் கலந்து நாள்தோறும் காலையில் மட்டும் குடித்து வந்தால் நல்ல பலனும் நாம் பெற முடியும் மஞ்சள் காமாலை குணப்படுத்த இந்த கீரையை தவிர வேறு மருந்து கட்டாயம் கிடையாது கீழா நெல்லிக்காய் ஆங்கில மருத்துவத்தில் மஞ்சள் காமாலைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கீழா நெல்லி தும்பை இலை கரிசலாங்கண்ணி இவை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் சுமார் பத்து நாட்கள் மட்டும் சாப்பிட்டு வந்தால் காமாலாய் நோய்க்கு பரிபூர்ணமாக குணமாகும் பெரியவர்கள் நெல்லிக்காய் அளவும் சிறியவர்கள் சுண்டைக்காய் அளவும் சாப்பிட்டால் போதுமானது காரம் புளியை தவிர வழக்கத்திற்கு பாதி உப்பு சேர்த்து பால் சோறு அல்லது தயிர் சோறு மட்டும் சாப்பிட்டு வருவது இதனுடைய பத்தியம் அப்படின்னு சொல்லலாம் தாது பழம் இழந்து மனம் மற்றும் முகவாட்டத்துடன் இருக்கும் ஆண்கள் இந்த கீரையுடன் ஓரிதல் தாமரை இலையும் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு தினமோ சுமார் நாற்பது நாட்கள் மட்டும் சாப்பிட்டா போதும் இழந்த உயிர் சக்தி மீண்டும் பெறலாம் அது மட்டுமல்லாமல் இந்த கீரையை சாப்பிட்றதுனால பசி நன்றாக தூண்டப்படும் அது மட்டும் இல்லாமல் சொறி சிறங்குகளுக்கு இந்த கீரையை உப்புடன் சேர்த்து அரைத்து பூசினால் நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும் காயங்களுக்கும் உப்பு சேர்க்காம வெறுமனை இந்த கீரையை மட்டும் அரைத்து பற்று போற்றால் உடனடியாக காயங்கள் ஆறும் மாதுளை கொழுந்தும் இந்த கீரையும் சம அளவில் கலந்து அரைத்து பசுவின் தயிர் அல்லது மோரில் கலந்து ஓரிரு நாட்கள் மட்டும் குடித்தால் போதும் சீதபேதி கட்டாயம் குணமாகும் கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் போன்ற கீழாநல்லி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து காலை மற்றும் மாலை என இரண்டு வேளைகளிலும் புளித்த மோர்ல கலந்து குடித்து வந்தா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கீழா செடியை காய வைத்து பொடியாக்கி மூன்று வேளை உணவுக்கு முன்னர் நம்ம சாப்பிட்டு வந்தா தீராத சர்க்கரை நோய் கட்டாயம் தீரும் அது மட்டும் சர்க்கரை நோய் உச்சத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் கீழாநெல்லி வேரிணி அரைத்து பாலுடன் சேர்த்து குடித்து வந்தா உடல் குளிர்ச்சியாகும் தொற்று நோய் கிருமிகளில் கட்டாயம் நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும் தலைவலி சரியாகும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அற்புத மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய மூலிகைச் செடிகளில் கீழா நெல்லியின் மருத்துவ குணங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே